குயின் எலிசபெத் வந்திருக்காங்க, தாஜ்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க, ரெண்டு ஃப்ளோர் பிளாக் பண்ணிட்டாங்க எலிசபெத் அந்த மருத நாயகம் அப்படின்னு. அதுக்கும் பல விஷயத்துக்கும் குயின் வந்திருக்காங்க மெட்ராஸ். குயினுக்கு ஃபுட் ஒரு ஈவெண்ட், கருணாநிதி தான் அப்போது கலைஞர் தான் அப்போது சீஃப் மினிஸ்டர், அவர் தான் ஹோஸ்ட் பண்ணுறாரு, ஸ்டேட் கெஸ்ட்டாக அவர் ஹோஸ்ட் பண்ணுறாரு. அந்த கேட்டரிங் வந்து நாங்கள் பண்ணுறோம், நான் என் எக்ஸிகூட்டிவ் ஷெஃப், என்னோடய எக்ஸிகூட்டிவ் சூ ஷெஃப் ஃபேபியன் ரவின்னு சொல்லிட்டு மூணு பேர் தான் குயினோட டேபிளுக்கு போக வேண்டிய ஃபுட்டுக்கு இன்சார்ஜ். நாங்கள் மூணு பேர் உட்காந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் எக்ஸிகூட்டிவ் ஷெஃபுக்கு ஃபோன் வருது, தஞ்சாவூரில் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு. அவங்க அம்மா இறந்துட்டாங்க. இந்த ஃபோன் 6 மணிக்கு வருது, சாயங்காலம் 7:30 மணிக்கு டின்னர், குயினோடைய டின்னர். இது முடியும்போது நைட் 10:30 ஆகும். அடுத்த செகண்ட் என் அம்மா இறந்துட்டாங்கன்னு ஃபோன் வருது, என் எக்ஸிகூட்டிவ் ஷெஃப் நட்ராஜன் சொல்கிறார், காரியத்தெல்லாம் முடிச்சிருங்க, எனக்கு வெயிட் பண்ணாதீங்க, என்னால் வர முடியாது, என்னென்ன பண்ணுமோ அண்ணனையோ தம்பியோ வச்சு, அவர் தான் மூத்த புள்ள, தம்பியை வச்சு பண்ணிவிடுங்க, நான் வர முடியாது அப்படின்ட்டார். குயின் செக் அவுட் ஆகி 3 நாள் கழித்து தான் அவங்க அம்மாவோட இறப்புக்கே எக்ஸிகூட்டிவ் ஷெஃப் போனார். ஸோ தட் இஸ் த டைப் ஆஃப் டெடிக்கேஷன் தட் இஸ் ரிக்வயர்ட் டு பி இன் திஸ் ஃபீல்டு. ஸோ இஃப் தட் இஸ் பாசிபிள் தென் ஷுவர்ஸ் ஆஃப் சக்ஸஸ். எடுத்ததுக்கெல்லாம் கோவப்பட்டு இந்த வேலையை தூக்கி போட்டு போகிறா சொல்கிற ஆளுங்களுக்கு இது இது உகந்ததில்லை. செஃப் சரிப்பட்டு வராது, சரிப்பட்டு வராது. ஓகே, யூ ஹேவ் டு ரியலி ஹேவ் த பேஷன். ஓகே, இன்னொரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறேன் சார், நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறமே அவங்க மனைவிக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ காரம் எடுத்துப்பாங்க, எவ்வளோ உப்பு எடுத்துப்பாங்க, இந்த சூடில் இருந்தால் சாப்பிடுவாங்களா இல்லை காஃபி இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்களா, இந்த மாதிரி டவுட் இருக்கும்போது ஒரு செஃப் ஆனவங்க வந்து ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி காரம் பிடிக்கும், சில பேர் ஸ்பைசியாக இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது எப்படி அந்த விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க, அதுக்கு வந்து ட்ரிக்ஸ் வச்சுருக்கீங்களா? இல்லை, யூஸ்வலாக வந்து ஒரு 5-star ஹோட்டலில் இப்போ நாங்கள் கெஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபஸியாக இருந்தாங்கன்னா, நிறைய ஃபஸி கெஸ்ட் நாங்கள் மீட் பண்ணுறோம் டே டு டேயில், நிறைய ஃபஸினா ரொம்ப சின்னத்தனமான விஷயத்துக்கு கூட குற்றம் கண்டுபிடிப்பாங்க. ஒரு 5-star ஹோட்டலுக்கு வரும்போதே அவங்களோட எதிர்பார்ப்பு அப்படி தான் இருக்குது, 5-star ஹோட்டலில் நம்மளை ராஜமாக நடத்தணும், ஏதாவது நம்ம சொன்னால் அவங்க ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மை இருக்குது ஜனங்களுக்கு, சில பேருக்கு. ஸோ வரும்போது நம்ம அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சால்ட் கம்மிங்க, ஐஎம் ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், எனக்கு சுகர் ஜாஸ்திங்க, அதில் வெள்ளமோ சுகரோ மில்க் ப்ராடக்ட்ஸோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி முதல்ல சொன்ன உடனே ஷெஃப்கிட்ட இன்ஃபர்மேஷன் போயிடும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டேபிளில் ஒரு கெஸ்ட் உட்காந்துருக்காங்க, இது மாதிரி எனக்கு ஆயில் கம்மியாக வேணும்னு சொல்லிட்டாரு, ஸ்பைசி கம்மியாக வேணும்னு சொல்லிட்டாருன்னு உடனே ஷெஃப் வந்து கெஸ்ட்டை மீட் பண்ணுவாங்க. ஒரு வெயிட்டருக்கு வந்து அந்த அளவுக்கு அதோடைய நியூயன்சஸ் தெரியாது, கெஸ்ட் என்ன சொல்ல வராருன்னு. அவர் ஷெஃப்ட்ட சொல்ல ஷெஃப் வந்து ஷெஃப் தான் பண்ண போகிறது. இப்போ ஷெஃப் கேட்போம், உங்களுக்கு ஸ்பைசினா என்ன ஆகாது, ஃப்ளேவர்ஸ் ஆகாதா இல்லை காரம் ஆகாதா, இல்லை பர்டிகுலர் ஸ்பைஸ் ஏலக்காய் பட்டை கிராம்பு ஜாதிக்கா இந்த மாதிரி ஸ்பைசஸோட ஃப்ளேவர் ஆகாதா அப்படின்னு, இல்லை இல்லை எனக்கு காரம் தான் ஆகாதுன்னா மைல்டு ஃபுட்டு சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இல்லை இல்லை எனக்கு பன்னீர் டிக்கா மசாலா தான் வேணும் ஆனால் லெஸ் ஸ்பைசியாக வேணும், பன்னீர் டிக்கா மசாலான்றது ஒரு காரமான ஐட்டம் ஆனால் அதை லெஸ் ஸ்பைசியாக வேணும்னா தென் வி வில் டெல் தம் சார், இதை நாங்கள் க்ரீம் போட்டோ கோகோனட் மில்க் போட்டோ டைல்யூட் பண்ணுவோம், இதனால் காரம் கம்மி கொடுக்க முடியும், மைல்டாக தான் கம்மியாக பண்ண முடியுமோ ஃபுல்லாக கம்மி பண்ண முடியும், ஓகேன்னு சொன்னால் சமைச்சு கொடுப்போம். இது மாதிரி வி டேக் த கம்ப்ளீட் அப்ரூவல் ஃப்ரம் த கெஸ்ட். ஓகே, பிஃபோர் தே ஈவன் டேஸ்ட் த ஃபுட் வி டேக் த அப்ரூவல், இந்த அளவுக்கு இருக்கும் ஓகேங்களா, ஆ ஓகேன்னு சொன்னால் வி மேக் அண்ட் கிவ், இல்லைனா பிளாட்டண்டாக இல்லை அதை பண்ண முடியாதுங்க, வி வில் டூ சம்திங் எல்ஸ் ஃபார் யூ, வேறு எதாவது பண்ணி கொடுக்குறோம். சில ஜெயின்ஸ் ஃபுட் இருப்பாங்க, நோ ஆனியன் நோ கார்லிக், இது காமன், ஆனியன் வெங்காயமும் பூண்டும் இல்லாமல் சாப்பிட்றவங்க நிறைய பேருங்க. ஆனால் சில ஜெயின்ஸ் இருக்காங்க, பூமி கீழே விளையாடுறது எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, உருளைக்கிழங்குலேருந்து கேரட்லேருந்து பீட்ரூட்லேருந்து பூமிக்கு கீழே என்ன விளையுதோ அதை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஸோ பக்கா ஜெயினாக இருக்கிறவங்களுக்கு அது பண்ணி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம்.